ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் வந்து நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி பற்றி டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வாரத்துக்கு தேவையான முக்கியமான தகவல்கள், முக்கியமான 4 ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது என்னால் முக்கியமான ஸ்டாக் அப்படின்னா, இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியை வந்து மேலே ஏற்றுறதுக்கும் கீழே இறக்குறதுக்கும் இந்த 4 ஸ்டாக்கு தான் வந்து உதவி பண்ணும், சரிங்களா? ஸோ இதோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ்னா, ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, செகண்ட் HDFC பேங்க், மூணாவது கோட்டக் மஹேந்திரா பேங்க், அதுக்கப்புறம் நம்ம வந்து இண்டஸ்லேண்ட் பேங்க். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நிஃப்டியோட வியூஸ் நம்ம பார்த்துடலாம். நிஃப்டி வந்து நம்ம ஆக்சுவலி ஒரு 10 days வந்து வீடியோ போட முடியல. ஸோ நவம்பர் லாஸ்ட்டில் வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ டிசம்பர் 1st விக்கிக்காக வீடியோ போட்டிருந்தோம். நடுவில் வந்து ஒரு 10 days வந்து வீடியோ போட முடியல, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம சொன்னது வந்து, அதாவது என்னென்னா, நான் நம்ம கிளாஸ் எடுத்திருந்தோம், ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நிஃப்டி வந்து மேக்ஸிமம் 13,600 அந்த ரேஞ்சு வரைக்கும் போகும்னுட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இந்த சேனல், இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அதாவது இது வந்து நவம்பர் 30 அன்றைக்கே வந்து ட்ரா பண்ணது, ஓகே? ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து 13,600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகும். ஃபஸ்ட்டு வந்து 13,500. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு 13,600. ஸோ அந்தந்த இந்த ட்ரெண்ட் லைன். இப்போ நிஃப்டியோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 13,607. சப்போர்ட் பார்க்கும்போது வந்து 13,421. இப்போ 13,600 பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் அடுத்த புல்லிஷ் வியூ வந்து நம்மளுக்கு தெரியும். அதாவது வந்து 13,850 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 13,600 பிரேக் பண்ணாதான் 13,850 போகும். நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி வந்து பார்க்கும்போது வந்து ஒரு ஓவர்பாட் ஜோன். ஸோ நம்ம வந்து இப்போ RSI பார்த்தாலே தெரியும். இப்போ RSI பார்க்கலாம். இப்போ RSI வந்து எந்த பொசிஷனில் இது இருக்குது? இப்போ RSIலேருந்து கிட்டத்தட்ட வந்து RSI வந்து 75 இருக்குது. 75 கிட்டத்தட்ட 75 இந்த 80 தான் ஓவர்பாட் ஜோன். 80 போகுன்னா அப்புறம் 13,700 இல்லை 13,600 ரீச் பண்ணிச்சா கண்டிப்பாக 80% வந்து ரீச் ஆகும். ஸோ ரீச் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எடுக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் தான் வந்து 13,421 13,275 இது அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். ஸோ டவுன் ஆகணும்னா 13,275 அது 13,300 அந்த ரேஞ்சு வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட் நடந்ததுன்னா அஸ்பர் 15 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்த்திங்கன்னா 13,375 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலாம், ஓகே? அப் வியூ பார்க்கும்போது 13,850. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் தான் அடுத்த வாரங்கள் வந்து ட்ரை ஆகும். அதிகபட்சமாக வந்து இப்போ இருக்க 13,513 ஒரு 300 13,850. சப்போஸ் மார்க்கெட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழ் டவுன் ஆகாது. 13,250 ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அதாவது ஃப்ரைடே வந்து யூஎஸ் பார்த்திங்கன்னா நாஸ்தாக் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு நாஸ்தாக், ஓகே? அதே மாதிரி இப்போ நிஃப்டி வியூ பார்த்தாச்சு, ஓகே? இப்போ பேங்க் நிஃப்டி வியூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இதுவும் அதுதான். பேங்க் நிஃப்டி வந்து அந்த பழைய ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இதில் நம்ம கிளாஸ் எடுத்தது, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அது பேங்க் நிஃப்டி வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருந்தது. அது மேலேயே வந்து ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு சப்போர்ட் ஜோன். அதாவது ஒரு ஒரு 10 to 12 days வந்து ஒரு என்ன ஒரு சைட்வேஸில் மார்க்கெட் போயிட்டு இருந்தது. இதுதான் அந்த சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ அந்த ரேஞ்ச் அதாவது 28,750 to 29,500 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அந்த 29,500 பிரேக் பண்ணணும் மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹை வந்து இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 30,600 to 700 வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் போயிருக்கு, ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரே திசையில் வந்து கண்டிப்பாக போகாது. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் சந்திக்கும்.
அப்படி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் சந்திக்கும் போது எந்த லெவலுக்கு நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து உங்களுக்கு வந்து 29,500 அதுக்கு முன்னாடி வந்து 29,454 29,500 ஸோ அந்த ரீட்ரேஸ் ஃபஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இட் மீன்ஸ் இதான் சப்போர்ட் 29,500 தான் இதோட சப்போர்ட். ஓகே சரி, அந்த சப்போர்ட் அந்த கிட்டத்தட்ட அதுதான் வந்து முன்னாடி ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தது அந்த ரேஞ்ச் வந்து இப்போது சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது. அந்த சப்போர்ட்டை உடச்சிச்சின்னா அடுத்து வந்து 28,750 வரைக்கும் வரலாம். அது வந்து டவுனானால் மேக்ஸிமம் டவுன் வந்து 28,000 பட் 28,000 வரைக்கும் மார்க்கெட் அவ்வளோதோளும் கீழே இறங்காது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 2,600 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து 29,500 வந்து ஒரு தொடலாம் வர வாரங்களில் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா. ஓகே பிகாஸ் இது வந்து பார்க்கும் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஒரு ஓவர்பாட் ஜோனில் 70 இருக்குது. 80 நம்ம போச்சுன்னா ஓவர்பாட் ஜோன் சொல்லலாம். பட் அஸ் பர் இண்டிகேட் பார்க்கும்போது ஓவர்பாட் ஜோன்லாம் நம்ம சொல்லலை. ஓகே பட் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா 29,500 வரைக்கும் வரலாம். சரி, இப்போ அப் மூமெண்ட் போச்சுன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இதுலேருந்து இன்னொரு ஒரு 300 பாயிண்ட் அதாவது இப்போது 30,900 ஸோ 30,900 ஸோ அதுதான் வந்து அதோடய ரெசிஸ்டன்ட். ஸோ இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். ஸோ அந்த 30,900 நம்ம பிரேக் பண்ணாதான் நம்ம அடுத்த லெவலில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த லெவல் வந்து ஒரு புலிஷ் வியூ. பட் 30,900 போகுமாங்கிறது தான் டவுட். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி 30,900 போகும்போது அவர் கிட்டத்தட்ட 80% ரீச் ஆயிரும், ஓவர்பாட் ஜூன் ஆயிரும். குளோபல் வியூஸ் ஸோ ஓவர்பாட்ஜும் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா 29,500 வரைக்கும் வரலாம். பட் புலிஷ் வியூ நல்ல ஒரு குளோபல் வியூஸ் நல்லபடியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் 30,900 பிரேக் பண்ணிச்சுன்னா அகெயின் யூ கேன் சி அனதர் ஒரு 500 பாயிண்ட்ஸ். ஸோ 36,400 31,500 வரைக்கும் மார்க்கெட் போகலாம். ஓகே ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி நிஃப்டியை பற்றி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஒரு 4 ஸ்டாக் சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து கோடக் மஹேந்திரா பேங்க். ஸோ கோடக் மஹேந்திரா பேங்க் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃப்ரைடே வந்து எப்படி ட்ரேட் ஆகிட்டுருந்ததுன்னா 1894 1925 வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிடுச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து கோடக் மஹேந்திராவோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 1925 வந்து லாஸ்ட் டைம் அதே ஃப்ரைடே வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. ஓகே ஸோ வந்து இதில் வந்து என்ன பண்ணணும்னா நான் ஒரு நெக்ஸ்ட் வந்து ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன் ஃபால்ஸ் பிரேக் அவுட் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ நிறைய பேர் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வச்சு நிறைய பேர் வச்சுருக்கோம். ட்ரேடர்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுறது, பிரேக் அவுட் ஆச்சு பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பிரேக் அவுட் ஆகி வந்து போய் மேலே லைட்டாக போ 2 பாயிண்ட் மேலே இருக்கும் பட் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் கிட்டாங்க. ஸோ அதுக்கு செப்பரேட் வீடியோ நம்ம போடுறேன். ஒரு பிரேக் ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகே ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது 1926 தான் வந்து இதோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். 1926 வந்து நீங்கள் வந்து மண்டே கேப்பை ஓப்பன் ஆச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் பை. ஓகே சப்போஸ் இல்லை 1925 கீழே ஓப்பன் ஆகுது, 26 கீழே ஓப்பன் ஆகுதுன்னா டெஃபினெட்லி இட் வில் டச் 1894. அதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட் 1894. சப்போஸ் அடுத்த வர வாரங்கள் இது வந்து நாட் ஓன்லி ஃபார் நெக்ஸ்ட் வீக், இது வந்து நீங்கள் வந்து December 2 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லெவல்ஸ். சப்போஸ் 1894 வந்து பிரேக் டவுன் பண்ணுதுன்னா 1865 தான் அடுத்த சப்போர்ட். ஸோ இது ரெண்டு சப்போர்ட்டு, இந்த மூணாவது சப்போர்ட்டு நான் கொடுக்குறேன் 1845. இது அடுத்தடுத்த வாரங்க. ஸோ இதை இந்த லெவல் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஸ்டாக் வந்து HDFC பேங்க். அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்க்கலாம். HDFC பேங்க் வந்து அதாவது லாஸ்ட்டு நான் 2 டேஸ் அதாவது தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே அதாவது December 10 December 11 பார்க்கும்போது அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 1373 டச் பண்ணி மறுபடியும் வந்து பவுன்ஸ் பேக்காக இருக்குது பிகாஸ் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது 1373.
இதோட வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 1388 அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா 11th வந்து பிரேக் பண்ணல. வர அடுத்த வாரங்களில் வந்து மண்டே கேப் பாசிட்டிவ் அப்படின்னா 1389 பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 1400 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இல்லை 1389 வந்து ரிவர்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகுதுன்னா 1373 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ்க்கு அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கும்போது வந்து இண்டஸ்லாண்ட் பேங்க். இண்டஸ்லாண்ட் பேங்க் வந்து இப்போ ஸ்ட்ராங், அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 930 ரூபா. 930 ரூபா வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா இட் மே கோ அனதர் 20 பாயிண்ட்ஸ். ஸோ 950 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் 930 ரூபா வந்து பிரேக் பண்ணலை, மார்க்கெட் வந்து டவுன் ஆகுதுன்னா அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 1908. ஸோ நீங்கள் 908 வரும்போது நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே இங்கே பை பண்ணிக்கலாம். இதை வந்து பிரேக் பண்ணலை அப்படின்னுச்சுன்னா என்ன பண்ண, நீங்கள் வந்து 930 செல் பண்ணலாம். சப்போஸ் 930 பிரேக் பண்ணிச்சுன்னா 950 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ 908 பிரேக் டவுன் ஆச்சுன்னா 1897 வரைக்கும் வரலாம். ஆனால் அது ஒரு 10 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகலாம். இதுதான் வந்து அடுத்த வீக்கான லெவல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்க்குறது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இப்போது அதோடய சப்போர்ட் இப்போது கரண்டாக அதோடய சப்போர்ட் வந்து 1981. அந்த 1981 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா 1965 வரைக்கும் போகலாம். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 1930 வரைக்கும் போகலாம். சப்போஸ் மண்டே வந்து 1015 மேலே ஓப்பன் ஆகுது வைக்கினா அதோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் போகும்போது 2038. ஓகே, 2015 இப்போது வந்து அது ரெசிஸ்டன்ட், அந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே ரெசிஸ்டன்ட் மேலே நீங்கள் ஓப்பன் ஆச்சுன்னா 2038 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அப்படி போகலை அப்படின்னு நம்ம போகும்போது 1980-81 வர சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே பை பண்ணலாம். சப்போஸ் இங்கே பை பண்ண முடியல அப்படின்னு இங்கே பை பண்ணலாம். சில சமயம் ஃபோர்ஸை கீழே இறங்கும். ஸோ ஏன்னா வந்து அடுத்த சப்போர்ட் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் இந்த பிட்வீனில் வாங்குங்க. ஸோ எக்ஸாக்ட் 1981 வாங்கிறாதீங்க, ஏன்னா அடுத்து ஒரு 16 பாயிண்ட் தான் மார்க்கெட் ஃபோர்ஸ் கீழே இறங்கும்போது ஃபோர்ஸை கீழே இறங்கும். அதனால் 1966-1970 நீங்கள் வந்து பை பண்ணலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை. ஓகே, இதுதான் முக்கியமான 4 ஸ்டாக்ஸ். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டி பார்த்தாச்சு, முக்கியமான 4 ஸ்டாக்ஸ் லெவல்ஸும். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் இன்ட்ராடே, மண்டேக்கு மட்டும் கிடையாது, இது அடுத்த ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லெவல்ஸ். ஸோ கண்டிப்பாக இது இந்த நியூஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த லெவல்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். வர வாரங்களை பார்க்கலாம். ஏன்னா நிஃப்டி வந்து டெய்லி வந்து ஃப்ரெஷ் ஹை வந்து பீட் பண்ணிகிட்டு இருக்கு. ஃப்ரைடே பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கிச்சு, அதாவது யூரோப்பியன் மார்க்கெட் 130 ஓப்பன் ஆனோட மார்க்கெட் கீழே இறங்கிச்சு. ஃபைனலாக வந்து லாஸ்ட் 1 ஹவர் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பட் லெவல்ஸ் வந்து இதை நம்ம சொன்ன மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமான விஷயம் போது இப்போ நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க. காரணங்கள்னால் மார்ஜின் வந்து முன்ன மாதிரி எந்த ப்ரோக்கரேஜும் மார்ஜின் அவ்வளோவா கொடுக்குறதில்ல. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லோரும் ஆப்ஷன்ஸ் நோக்கி போகிறாங்க. ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள், பிகாஸ் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.